Hi friends, welcome to our channel. Today February 4th, Sunday. So இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட வெளிய போலாம் அப்படிங்கற மாதிரி we have planned actually. So மதுரையில இருந்து we are planning to travel to Suruli Falls. நான் போய் 2-3 வருஷம் ஆச்சு. So தண்ணி எவ்வளவு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியல. So போய் பார்க்கலாம். So Google map போட்டுருக்கேன். Google mapல பார்த்தேன் வந்து ஒரு tentative-ஆ வந்து ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் ஆகும் அப்படிங்கற மாதிரி போட்டுருக்கு. வாங்க போலாம். இப்போ வந்து இப்போ நல்ல வெயில் காலம் ஆயிருச்சு. ஜனவரி டிசம்பர்ல ரொம்ப குளிர் காலமா இருந்ததனால போல. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு, எவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஏன்னா சண்டேனால கண்டிப்பாக க்ரௌடாக இருக்கும். ஸோ வாங்க எங்களோட சுருளி ஃபால்ஸை நீங்களும் இந்த வீடியோ மூலியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதனால நல்ல ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு தண்ணி. இது வந்து ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 feet ஹைட் இருக்கு. அழகான ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தை பார்த்தேன். நல்லா இருக்கு, நல்லா ஸ்பைசியாக டேஸ்டாக இருக்கு. செக்கானுருணி அப்படின்ற ஊரை தாண்டதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் வருது. இது இப்போ வந்து நம்ம வந்து டீ மட்டும்தான் சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வெளியில் நின்று சாப்பிட்டுக்கலாம். சஃபிஷியண்ட்டாக கார் பார்க்கிங் எல்லாமே வந்து நிப்பாட்டுற அளவுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் டிஃபன் வந்து சுமாராக தான் இருக்குது. நாங்கள் வந்து பூரி தோசை இதெல்லாமே சாப்பிட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு காரமாக ஒரு ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. பட் சின்ன ஊரில் இந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஹோட்டல் இருக்குது. தேனியிலேருந்து டுவோர்ட்ஸ் கம்பம் ரோட்டில் வந்து அந்த உத்தமபாளையம் எல்லாமே நம்ம ஊருக்குள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது. முன்னாடி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்னமனூர் உத்தமபாளையம் எல்லாமே ஊருக்குள்ளே வந்து தான் வந்து வர மாதிரி இருந்துச்சு. இப்போ ஹைவே ரோட்லேயே டைரெக்டாக வந்துடலாம். இப்போ நம்ம உள்ளே வந்து திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா கோகிலாபுரம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் நின்றுருக்கேன். இந்த வில்லேஜிலேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனால் ஃபால்ஸுக்கு நம்ம போயிடலாம். டோல்கேட் வந்து 20 rupees வாங்கினாங்க காருக்கு. இதுலேருந்து உள்ளே நம்ம நடந்து போகணும், கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் TMR ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டல் வந்து அதுலேயும் வந்து கூட்டமாக தான் இருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் குளிக்கிறதுக்கு நீங்கள் டவல் கொண்டு வரல, இல்லை ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலயே வந்து வாங்கிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து காரை நிப்பாட்டிட்டு ஸோ டுவர்ட்ஸ் இந்த வழி வந்து நம்ம உள்ளே வந்து நடந்து போகணும். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் தான் இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து டைமிங் போட்டிருக்காங்க. ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வெயிலாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து குளிர்காலத்தில் வந்து குளித்தா நமக்கு செட் ஆகாதுன்றதுக்கு தான் வந்து இப்போ பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே 1 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொஞ்சம் கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் ஜாலியாக இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து அப்படியே பேசிக்கிட்டு. ஆனால் நீங்கள் எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நடக்க முடியாது. கையில் நீங்கள் ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா மங்கீஸ் வந்து பிடுங்கிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சும்மா ஜாலியாக பேசிட்டு அப்படியே நடந்து போக வேண்டியது தான். காலையில் ஒரு 10 மணி 11 மணி அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா வெயில் கம்மியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்திருக்க டைம் வந்து ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து 1:40 ஆயிடுச்சு. ட்ராவல் டைமே வந்து மோர் தென் 3 hours மேலே ட்ராவல் டைம் வந்துருச்சு.
கீழே வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்கு இந்த ப்ரொவிஷன் இருக்கு. கீழே வந்து இந்த தனித்தனியாக ரூம்ஸ் இருக்கு, கதவு இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம். ஒரு 1 hour குளிச்சோம். இது வந்து தண்ணி வந்து மேலே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 to 40 feet ஹைட் இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு தண்ணி. நல்லா ஒரு 1 hour நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தோம். இன்றைக்கி பயங்கர க்ரௌடாக இருக்குது. இப்போ குளிச்சுட்டு திரும்ப வந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த வேனில் ஏறிட்டோம் அப்படின்னா அவங்களே நம்ம என்ட்ரன்ஸில் போய் அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. ஃபால்ஸில் குளிச்சுட்டு லஞ்சுக்கு கம்பம் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தை பார்த்தேன். வெளியில் வந்து கிரேப்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய தோட்டமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்து நம்ம வந்து லைவாக பார்க்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. 1 kg கிரேப்ஸ் வந்து 40 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பல்காக வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரேட் இன்னும் நெகோஷியேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உள்ளே வந்து அழகாக இந்த மாதிரி கிரேப்ஸ் கிட்ட நின்று இப்படி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் பேக் பண்ணுறீங்களா? ஒரு பாக்ஸில் எத்தனை கிலோ பேக் பண்ணுவீங்க? 5 kg பாக்ஸ் எவ்வளோக்கா? 200 rupees. ஸோ இது வெளியில் போய் நம்ம வேறு ஊரில் வாங்கினோம்னா கண்டிப்பாக ரேட்டு கூட தான் இருக்கும். கம்பத்திலேயே டபுளாக போகும். இங்கே 1 kg 40 rupees வாங்கினோம்னா கம்பத்திலே வந்து 80 rupees போகும். இப்போ இதை வந்து எப்படி நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாமா இல்லை கழுவிட்டு தான் சாப்பிடணுமா? இது வந்து இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் எடுப்பீங்க? இதுலேருந்து வருஷத்துக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி நீங்கள்? 3 தடவை எடுக்க முடியும். இப்போ இங்கே நம்ம இந்த தோட்டத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எத்தனை கிலோ வரும் நமக்கு தெரியல, சொல்ல முடியல. இங்கே ஒன்று மட்டும்தான் இருக்கா, வேறு எத்தனை இருக்குக்கா இங்கே இந்த மாதிரி? ஃபுல்லாகவே இங்கே வந்து திராட்சை தோட்டம் தான். இப்போ இங்கேருந்து வெளிநாடுகளுக்குலாம் அனுப்புறீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை லோக்கல் மட்டும்தானா? வாங்குறவங்க வாங்கிட்டு போய் அவங்க வியாபாரி எடுத்துட்டு போவாங்க. திராட்சை தோட்டத்தை பார்த்துட்டு நேராக கம்பம் வந்துட்டோம். இந்த திராட்சை தோட்டத்தில் வந்து 4 kilometers வந்து நீ ஒழுங்காக ஹோல்டு பண்ணு. ஸோ கிரேப்ஸ் வாங்கிட்டு கிரேப்ஸ் தோட்டத்தை பார்த்துட்டு நேராக கம்பம் பண்ணிட்டோம். கம்பம் வந்து அங்கேருந்து 4 kilometers தான். ஸோ கம்பமில் ஒரு நான்வெஜ் பண்ணுற நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹோட்டல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. டைம் வந்து ஆக்சுவலாக 4:45. பட் இருந்தாலும் வந்து லஞ்ச் வந்து கிடைக்குது, இங்கே வந்து மீல்ஸ் அவைலபிளாக இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது, நான் வெஜ்ஜும் இருக்குது. ஸோ இது
இதோட எங்களோட ட்ரிப் முடியுது. இப்போ இங்கேருந்து நாங்கள் மதுரை போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும். ஸோ இந்த ட்ரிப் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீலாக்ஸ் வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் பண்ணியிருக்கேன். இது போக நம்ம மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, இன்வெஸ்டிங், இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to 0.